அன்றாட வாழ்வில் என்று முதல் ஆனந்தம் காண்பீர். இன்று முதல் மனதில் எங்கும் சாந்தி நிலவட்டும். விசுவாசத்தை பற்றிய விளக்கத்தை எனக்கு பிடித்தமான வேதாகம விளக்க உரையில் இருந்து வாசிக்கின்றேன். விசுவாசம் என்பது சார்ந்து கொள், முற்றிலுமாய் தேவனையே நாம் சார்ந்து கொள்வது. நீங்கள் அந்நியர் என்று நினைக்கின்றீர்களா? மற்றவர்களை வித்தியாசமானவன் என்று எண்ணுகிறீர்களா? எனக்கும் வித்தியாசமான தனித்தன்மை உண்டு என்று நினைக்கின்றேன். நான் அறியேன், மற்றவர்களைப் போன்று என்னால் வாழ முடிந்ததே இல்லை. சிலர் கேட்பார்கள், நீ ஏன் அப்படி செய்கிறாய், ஏன் அப்படி செய்தேன் என்று தெரியாது. நான் மூடி மறைக்க மாட்டேன், பலர் விரும்புகின்றார்கள், சிலர் விரும்புவதே இல்லை. என் சுபாவத்தன்மைகளை மாற்றியமைக்க பல முறை முயன்றேன். தேவன் நமக்கு தந்த பண்புகளோடு தான் நாம் பூமியில் பிறக்கின்றோம். நம் வாழ்வில் ஏற்படுகிற காரியங்கள் அந்த பண்புகளோடு கலந்து சற்று வித்தியாசமான சுபாவத்தன்மைகளாக நமக்குள் உருவாகிவிடுகிறது. மனிதன் தன் முழு சுபாவத்தன்மையோடு தேவனையே சார்ந்து கொள்வதுதான் விசுவாசம் என்று வேதாகம விளக்கவரை சொல்கிறது. அதாவது, ஏதோ ஒன்றிற்காக தேவனை நம்புவதற்கு முன் எனக்காக தேவனை நம்ப வேண்டும். ஹலோ, நீங்கள் உங்களை பிரித்து பார்ப்பதை நிறுத்த வேண்டும். உங்களை பற்றிய சுய ஆராய்ச்சியை நிறுத்த வேண்டும். ஏனென்றால் ஆராய்வது நம்மை அடிமையாக்கிவிடும். வாழ்க்கையில் ஒரு ஒட்டுதல், அதாவது பிடிப்பு இருக்காது. நாம் தான் நம்மையே பிரித்து பார்த்து ஆராய்ந்து கொண்டு இருக்கின்றோமே, நான் ஏன் அதை செய்தேன், ஏன் அப்படி நடந்து கொண்டேன் என்று. என்னையே பல வருடமாக துருவி கொண்டிருந்தேன். பிறகு புரிந்தது, ஏன் அப்படி செய்தேன் என்பது தெரிவதே இல்லை என்று. மேலும் என்னை மாற்றிக்கொள்ளவும் தெரியவில்லை. தேவனிடம், உம்மால் முடிந்தால் எதையாவது செய்யும் என்று என்னை விட்டுவிட்டேன். எடுத்துக்கொள்ளும் தேவா, இதோ நான், உம் இஷ்டம் போல் வணைந்து கொள்ளும். என் சுபாவத்தை தேவனிடம் சார்த்தினேன். உன் சுபாவம் பிடிக்காவிட்டாலும் அது கஷ்டம், வேறு எதுவும் இல்லையே. நீ உன்னை விரும்பு, ஏனென்றால் உன்னை விட்டு நீ பிரியவே முடியாதே. நீ போகும் இடமெல்லாம் நீயும் போகிறாய் இல்லையா? விசுவாசம் முதலாவதாக முழு மனித தன்மையோடு தேவனை சார்ந்து கொள்ளுதல். நீங்கள் இன்று உங்களையே ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. மாற்றம் வேண்டாம் என்று சொல்லவில்லை. நான் மாற வேண்டும், நீ மாற வேண்டும். நீ உன்னையே வெறுப்பதால் மாற்றம் வரப்போவதே இல்லை. உன்னை புறக்கணிப்பதால் மாற்றம் வரப்போவதில்லை. உன்னை தேவனிடம் கொடுத்து இப்படி சொல், இதோ நான், இதுவே என் சுபாவத்தன்மையாகும். ஒன்றை சொல்லட்டுமா, நீ தேவனுக்கு புதிதல்ல. அவர் உன்னோடு உறவு ஏற்படுத்திக் கொள்ள அழைத்த போதே நீ யார் என்பதை அவர் அறிவார். அவர் இப்படி சொல்லவே மாட்டார், ஊப்ஸ், நீ இப்படிப்பட்டவனா? விசுவாசமானது முழு மனித தன்மையோடு தேவனை சார்ந்து கொள்ளல். கேளுங்கள், மூன்று காரியத்தில் நாம் மன உறுதியோடு நம்புவோம். அவர் வல்லமை, அவர் ஞானம், அவரது நன்மைகள். மீண்டும் சொல்கிறேன், அவர் வல்லமை, அவர் ஞானம், அவர் நன்மைகள். விசுவாசம் என்பது தேவனுடைய வல்லமை, ஞானம் மற்றும் நன்மைகளை மனித இயல்பு சுபாவத்தோடு நம்பி தேவனையே முற்றிலுமாய் சார்ந்து கொள்வதாகும். எனக்கு பிரச்சனைகள் வந்தால் இந்த மூன்று காரியத்தை அறிய வேண்டும். தேவன் என் பிரச்சனைகளை தீர்க்க வல்லவர் என்று. எபேசியர் 3:20, நாம் கற்பனை செய்வதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிக அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராய் அவர் இருக்கிறார். தேவனால் ஆகும் என்று பாடுகிறோம், அதை நம்புகிறோமா? தேவன் ஞானம், தேவன் ஞானத்தை விசுவாசிக்க வேண்டும். பிரச்சனையை தீர்ப்பதற்கு தேவனுக்கு தெரியும். தேவனே, நான் என்ன செய்வேன், ஒண்ணுமே தெரியலையே, ஒன்றும் தெரியலையே, நான் என்ன செய்வேன், என்ன செய்ய வேண்டும் என்று தேவனுக்கு தெரியும். இது மிக மிக முக்கியம். அவரது நன்மையை நம்ப வேண்டும்.
அவர் வல்லமை, அவர் ஞானம், அவரது நன்மையை தேவன் மிக நல்லவர். வேதம் முழுவதும் தேவனது நன்மைகள் சொல்லப்பட்டுள்ளது. எபேசியர் 2:10 தேவன் நமக்கு முன்னேற்படுத்தின நல்ல திட்டத்தை பற்றி சொல்லுகின்றது. நமக்கு ஒரு திட்டம் முன்னேற்பாடு செய்யப்பட்டு இருக்கிறது என்றால் என்ன தெரியுமா? நீ இந்த பூமியிலே தோன்றுவதற்கு முன்பே உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தேவன் ஏற்பாடு செய்து வைத்து விட்டார். நல்ல வாழ்க்கையை ஏற்பாடு செய்துள்ளார். நாம் அதில் நடப்போம் என்று சொல்கிறது. செய்யப்பட்டாகிவிட்டது. அவர் சொல்கிறார், சரி, என் வழியை பின்பற்றி நற்பாதையை அடைவாய். எங்கு சென்றாலும் ஆசீர்வாதம், சந்தோஷம், சமாதானம் இருக்கும். ஆனால் சாத்தான் நம்மை தவறான பாதையில் தள்ளுகிறான். எபிரேயர் 11:6 சொல்கிறது, விசுவாசமின்றி தேவனை பிரியப்படுத்த முடியாது. அவரிடம் வருவோர் இவ்விரண்டை நம்ப வேண்டும். முதலாவது, அவர் மெய் என்று, அவர் இருக்கிறார் என்று நம்பாவிட்டால் அவரிடம் வர முடியாது. இரண்டாவது, அவர் பலன் அளிக்கிறவர். வேத ஆராய்ச்சி செய்ய விரும்பினால் பிரதிபலன் என்ற வார்த்தையை ஆராய்ச்சி செய்யுங்கள். நமக்கு எல்லாவற்றுக்கும் பிரதிபலன் இருக்கின்றது. அவரை உண்மையாக தேடுவோருக்கு பதில் அளிக்கிற ஊக்கமாய் தேவனை தேடாவிட்டால் நீங்கள் இன்று இங்கு வந்திருக்கவே மாட்டீர்கள். சிலர் நேற்றே வந்து விட்டீர்கள், சிலர் இன்று காலை வந்துள்ளீர்கள், சிலர் நாளைக்கும் வருவீர்கள். தொலைவில் இருந்து வந்தீர்கள், பிள்ளைகளை விட்டு வந்துள்ளீர்கள், ஹோட்டலுக்கு செலவு செய்து தேவனை ஊக்கமாய் தேடுகிறீர்கள். ஒன்று தெரியுமா, பிரதிபலன் வருகிறது. சங்கீதம் 62:1-2 மற்றும் சங்கீதம் 62:5-8, ஆத்துமா கர்த்தருக்கு காக்கிறது. அவர் என் கண்மலை, ஆபத்து நேரத்தில் உதவி. என் ஆத்துமா கர்த்தருக்கு மட்டும் காத்திருக்கிறது என்றால் என்ன? ஆத்துமா என்றால் மனம், சித்தம், உணர்வுகள். தேவனை நம்பினால் என் மனம் தேவனிடமிருந்து பதிலை எதிர்பார்க்கிறது. நானா யூகிப்பதில்லை, மனம் காத்திருக்கிறது. என் சித்தம் காத்திருக்கின்றது. நானாக செய்து கொள்ள முயற்சி செய்யவில்லை, நானாக மாற்றிக்கொள்ள முயற்சி செய்யவில்லை. கெச்சமேனே தோட்டத்தில் இயேசு செய்ததை நானும் செய்யும் நிலைக்கு நான் வளர்ந்து விடுவேன். பிதாவே, நீர் விரும்பினால் இந்த பாத்திரம் நீங்கட்டும், ஆனாலும் உம் சித்தம் மட்டுமே நிறைவேறட்டும். லூக்கா 22:42, அந்த நிலையை அடைய வேண்டும். தேவா, இது வேண்டாம், வேதனையானது. இது நான் திட்டமிட்டதல்ல, நான் விரும்பியதும் இது அல்ல. தேவனே, இதை என்னை விட்டு நீக்கும். இது உம் திட்டமாயிருந்தால் அந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கிருபை தாரும். சரணடைவதில் சமாதானம் உண்டு. சற்றும் மாறாத காரியங்களோடு நாம் போராடுகின்றோம். நம் வாழ்வில் பெரும் பிரச்சனையை உருவாக்குவது எது தெரியுமா? நம்மில் இருக்கும் தேவையற்ற ஒன்றை நாம் அகற்றி போட முயன்றும், அதை அசையாமலும் நாம் விரும்பும் ஒன்றை அடைய முயன்றும், அதை அடையாமல் இருப்பதும் தான். ஆனால் நம்பிக்கை இவற்றை பார்த்துக் கொள்ளும். தேவா, நீர் விரும்பினால் நான் அதை அடைவேன். நான் நம்புகிறேன், அது என்னை விட்டு நீங்க வேண்டிய நேரத்தில் அகன்று போய்விடும். விசுவாசமும் நம்பிக்கையும் தேவ இளைப்பாறுதலை தரும். மற்றவர்களை பற்றிய விஷயத்திலும் இளைப்பாறுதல் அடைய வேண்டும். நம் விசுவாசத்தால் ஒரு காரியத்தை நம்மால் செய்ய முடியாது, மற்றவர்களின் சுதந்திரத்தையும் பலவந்தம் செய்ய முடியாது. குதிரைகளுக்கு நாம் தண்ணீர் காட்டலாம், குடிக்க வைக்க முடியாது. பிறரை சரியாக வாழ வைக்க முடியாது, தேவனை நேசிக்க வைக்க முடியாது. அனைவரையும் திறந்து தேவ வார்த்தையால் நிரப்பிட நான் விரும்புகின்றேன். அனைவரும் சரியாய் வாழ வேண்டும் என்று நான் ஏங்குகிறேன். மூடத்தனமாய் இருக்காதே, அதை நிறுத்து. எது பயனளிக்கும் பயனளிக்காது என்று அறிந்து மக்கள் தவறானதை செய்வதை காணும்போது அவர்களை பிடித்து திட்டலாம் போலிருக்கும். உனக்கு என்ன பைத்தியமா? தேவன் நமக்கு சுதந்திரம் கொடுக்கின்றார். தேவன் பிறரை மாற்றுவார் என்று நீங்கள் நம்பும்போது நம் விருப்பம் இருந்தால் மட்டும் போதாது, தேவனது சித்தம் மட்டும் இருந்தால் போதாது, அவர்களது விருப்பம் தேவை. பிறருக்காக ஜெபிக்கையில் தேவன் கிரியை செய்ய கதவு திறக்கிறாராம். அவர்களே தேர்வு செய்ய வேண்டும். ஆமென். மற்றவர்களுடைய தவறான தீர்மானங்களால் உங்கள் சந்தோஷத்தை இழந்திட வேண்டாம். மீண்டும் சொல்லவா? மற்றவர்களுடைய தவறான தீர்மானங்களால் உங்கள் சந்தோஷத்தை இழந்திட வேண்டாம். உனக்கு ஒரு வாழ்க்கை உண்டு. ஆமென். என் ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது. மௌனமாய், அவரே என் அடைக்கலம்.
என் கண்மலை, எனது இரட்சிப்புமானவர், என் ஆத்துமா காத்திருக்கிறது, மனம் காத்திருக்கிறது, விருப்பம் காத்திருக்கிறது, என் உணர்வுகளை நம்ப முடியாது என்று நான் தெரிந்து கொள்ள வேண்டும். மற்றவர்கள் செய்வதையே என் உணர்வுகளும் செய்யும். நான் சொல்கிறேன், நம் உணர்வுகளை கட்டுப்படுத்துவதுதான் மிக கடினம். ஏனென்றால் அது எங்கும் இருக்கிறது, மேலும் கீழும் இருக்கும், மறைந்துவிடும், திடீரென தோன்றும். நாம் விரும்பாத போது அது அங்கு இருக்கும், நாம் விரும்பும் போது இருப்பதே இல்லை. வீடை சுத்தம் செய்ய தோன்றினால் நல்லதுதான். எதையாவது செய்ய வேண்டியிருக்கும் போது அப்படி செய்ய தோன்றினால் நன்றாக இருக்கும். ஓஹோ, இதை செய்யணும் போல இருக்கு. ஓ, இன்னைக்கு சுத்தம் செய்யணும் போல இருக்கு. ஹல்லேலூயா. ஆச்சரியமான ஒன்று, செய்ய வேண்டியதை செய்ய நமக்கு தோன்றுவதே இல்லை அல்லவா? செய்யக்கூடாததை செய்யும்படி மட்டும் நமக்கு நன்றாகவே தோன்றும். ஆகவே உணர்வுகளை நம்பவே முடியாது. சங்கீதம் 34, கர்த்தரை எல்லா நேரத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். நாம் அவரை நம்பாவிட்டால் அவரை துதிப்பது இல்லையே, இப்படி சொல்வோமா? எக்காலத்திலும் கர்த்தரை நம்புவேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். சங்கீதம் 91 வசனம் 1-2, அருமையானது. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் எந்த எதிரியாலும் எதிர்க்கவே முடியாத சர்வ வல்லவரின் நிழலில் நிலை கொண்டு பாதுகாப்பாய் சுகமாய் தங்கியிருப்பான். கர்த்தரை நோக்கி அடைக்கலம், கோட்டை என்று சொல்வேன். என் தெய்வத்தின் மேல் சார்ந்து அவர் மேல் எனது முழு நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் வைப்பேன். கர்த்தரை எப்போதும் துதிப்பேன். தேவனை நம்ப வேண்டும். நான் சொல்வதை கவனித்துக் கொள்ளுங்கள், எல்லாவற்றிலேயும் தேவனை நம்ப வேண்டும், தேவைக்கு மட்டும் இன்றி. சொன்னதை கேட்டீர்களா? சில காரியங்களை பெற்றுக்கொள்ள மட்டும் தேவனை நம்புகின்றோம். ஒரு சிலர் பிரச்சனைகளின் மத்தியில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அனைத்தில் இருந்தும் தேவன் நம்மை விடுவிப்பது இல்லை. வேதம் சொல்கிறது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்பிற்கு பயப்படேன், நான் தண்ணீரை கடந்தாலும் மூழ்க மாட்டேன், அக்னியை கடந்தாலும் எரிந்திட மாட்டேன். ஷாத்ராக், மேஷாக, அபேத்னேகோ அக்னி சூளையில் போடப்பட்டார்கள். சூளையில் அவர்களோடு நான்காம் நபர் தோன்றினார். வெளியே வந்தபோது புகையின் வாசம் கூட வரவில்லை. அக்னியை சரியாய் கடந்து வந்த அவர்களது சாட்சி நம்மை பூரணமாய் ஆசீர்வதித்திருக்கிறது. ஷாத்ராக், மேஷாக, அபேத்னேகோ என்பவர்கள் அந்த சூழ்நிலையில் உண்மையாக இருந்தது நமக்கெல்லாம் உற்சாகம் மூட்டுகிறது அல்லவா? அந்த சூழ்நிலையிலே சூளையில் போடாமல் காக்கப்படுவோம் என்று விரும்பினார்கள், ஆனால் போடப்பட்டார்கள். அந்த சூளையிலே இயேசு அவர்களோடு இருந்தார். நம் உபத்திரவத்தின் மத்தியிலும் முற்போக்கான எண்ணத்தோடு தேவனை நம்புவோம் என்றால் நம் மூலமாக மற்றவர்கள் உற்சாகமும் பலனையும் அடைவார்கள். புரிகின்றதா? நான் ஒன்றை சொல்கிறேன், நீங்கள் இதை கேட்க வேண்டியது மிகவும் அவசியம். உபத்திரவத்தின் மத்தியிலும் திடமாக இருக்கும்படி நீங்கள் தேவனிடத்தில் கேட்டு ஜெபித்து உறுதியாய் இருப்பீர்கள் என்றால் உங்களது அந்த திட மனதையும் உங்கள் நம்பிக்கையையும் பார்த்தே உங்கள் முழு குடும்பமும் மாற்றம் அடையும். திடமனதாக இருங்கள். நான் எப்போதும் தேவின் உறுதியை கண்டு பொறாமைப்படுவேன். நம்மை பார்த்த பிறர் பொறாமைப்படும் அளவிற்கு நம்மை ஆசீர்வதிப்பார் என்று வேதம் சொல்கிறது, தெரியுமா? உங்களது சமாதானத்தை பார்த்து உங்களோடு வேலை செய்பவர்கள் பொறாமைப்படுவதை நினைத்து வேதனைப்பட வேண்டாம். தேவைப்பட்டால் உங்களிடம் வந்து இத்தனை பிரச்சனையின் மத்தியிலும் உங்களால் திடமனதாக எப்படி இருக்க முடிகிறது என்று கேட்பார்கள். திட மனதையும் உறுதியையும் தான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமான ஒன்று என்று நினைக்கிறேன். எப்போது பார்த்தாலும் விசுவாசம், விசுவாசம் என்று அதை அதிகரித்துக் கொண்டு பிறகு சந்தேகப்பட்டு பயந்து விசுவாசத்தை குறைத்துக் கொள்ளக்கூடாது. ஞாயிறில் விசுவாசம் பெற்று திங்களன்று இழந்து விடுகிறோம். எனக்கு தெரியும், இது ஒரே நாளில் சாத்தியமாகாது. நான் திடமற்று நிலையற்றவளாய் இருந்தேன். எனக்கு தெரியாத ஒன்றை பற்றி என்று பேசவில்லை. வெறும் உதவிக்காக மட்டும் தேவனை நம்பக்கூடாது. வெறும் உதவிக்காக மட்டும் நான் தேவனை நம்பினேன், இது வேண்டும் அது வேண்டும், இதை தாரும் அதை தாரும்
நான் அன்று கேட்ட காரியங்களை அடைவது முக்கியமல்ல என்பதை தேவன் எனக்கு காண்பித்தார். நீ அதை அடைவதற்கு நேரம் வரும். அவர் எனக்கு கற்பிக்க விரும்பியது பிரச்சனையிலும் நிலையாக இருப்பது எப்படி, அதே நல்ல சுபாவத்தோடு அதை சகிப்பது என்பதையே. நான் பிரச்சனையில் இருக்கும் போதே மற்றவர்களுக்கு நான் எப்படி உதவி செய்வதென்று எனக்கு கற்றுக் கொடுத்தார். ஆமென். நாமே வேதனையில் இருக்கும்போது மற்றவர்களுக்கு உதவி செய்யும்படி தோன்றுமா? இல்லை. நாமே வேதனை அடைந்திருக்கும் போது பிறருக்கு உதவ நமக்கு தோன்றுவதே இல்லை. ஆனால் நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்ய அதுதான் ஏற்ற சமயமாகும். தோன்றாத போதும். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவும் விரும்பவில்லை, சென்றாரே. நாம் தேவனை நம்ப வேண்டிய மற்ற நேரங்கள் எது? அவரை எப்போதுமே நம்ப வேண்டும். எல்லாவற்றிலும் எல்லாவற்றுக்காகவும் நம்ப வேண்டும். என்ன நடக்கிறது என்று புரியாத போதும் தேவனை நாம் நம்ப வேண்டும். ஒன்றுமே புரியாவிட்டாலும் சலனமின்றி இருக்க அறிய வேண்டும். அது தெரியாத இடமாக இருந்தாலும் நம்ப வேண்டும். எவ்வளவு நேரமானாலும் சௌகரியமாக இல்லை என்றாலும் நம்ப வேண்டும். எதிர்காலம் எப்படி இருக்கும் தெரியாது. என் பிள்ளைகள் என்ன செய்வார்கள் தெரியாது. அனைத்தும் தெரிந்தவரை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அனைத்தையும் அறிய வேண்டாம், அனைத்தும் அறிந்தவரை அறியுங்கள். யோபு சொன்னார், அவர் என்னை கொன்றால். யோபிற்கு தன் வாழ்வில் நடந்தது புரியவில்லை, ஆனாலும் தேவனை நம்புவேன் என்று தீர்மானித்து விட்டான். உன் வாழ்க்கையில் சமாதானம் இருக்காது. அனைத்திற்கும் காரணத்தை அறிந்து கொள்ள முயல்வதை நிறுத்தும் வரை நீ தேவ இளைப்பாறுதலை அடையவும் மாட்டாய். நீ உன் முழு இருதயத்தோட கர்த்தரை நம்பு. நீ உன் புத்தியின் மேல் சாயாதே. வழிகளில் எல்லாம் வழி நடத்துவார். நீ ஞானி என்று எண்ணாதே. நீதிமொழிகள் 3:5-7. உன் முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாயிரு. நாம் கர்த்தரை நம்பினால் நம் மனம் குழப்பம் அடைவதில்லை. என்னதான் வந்தாலும் முற்போக்கான சுபாவத்தோடு இரு. என்னதான் சம்பவித்தாலும் முற்போக்கானதையே பேசு. பல்லை கடித்து கொண்டு இரு. கடினம்தான். உணர்வுகள் வார்த்தைக்காக விரும்பு. சொல்லிவிட தூண்டும் இல்லையா? இதன் அர்த்தம் புரிகிறதா? கொட்டிவிட வேண்டும். அனைத்தும் தெளிவாய் தெரிந்திருக்க வேண்டும் என்ற விருப்பம் கொண்ட நபரா நீங்கள்? நானும் தான். அறியாவிட்டாலும் அமைதியாக இருக்க வேண்டும். நான் இப்படி சொல்ல கற்றுக்கொண்டேன். என்ன நடக்கிறது தெரியவில்லை. தேவன் அறிவார். செய்யாத குற்றத்திற்கு 13 சிறையில் அடைப்பட்டானே யோசேப்பு, அவனுக்கு ஒன்றுமே புரிந்திருக்காது இல்லையா? நான் எப்படி சொல்வேன், நான் தேவனை நம்புவேன், தேவனை நம்புவேன். எளிதான வழி இருக்கும்போது கடினமான பாதையில் நீ தேவனால் நடத்தப்பட்டாலும் தேவனை நீ நம்ப வேண்டும். குறுக்கு வழி தெரிந்திருந்தாலும் நீ கேட்பதை எந்தவித கஷ்டமும் இன்றி தேவனால் தர முடியும், தேவனால் கொடுக்க முடியும் என்று அறியுங்கள். ஆனால் ஒரு நோக்கத்தோடு நாம் அதை அனுபவித்து பொறுமையாக கடந்து போக வேண்டியதாக இருக்கின்றது. உபாகமம் 8 எடுத்துக்கொள்வோமா? என் நம்பிக்கை கிறிஸ்துவின் மேல் இருக்கிறது. ஆத்துமா அவருக்கு காத்திருக்கிறது. உபாகமம் 8:2. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும் படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும் படிக்கும் 40 அளவும் வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. என்ன சொல்கிறார் தேவன்? வனாந்தரத்தில் நடத்தினாரா? தோட்டத்தின் வழியாக அவர்கள் போயிருக்கலாமே. தேவன் வனாந்தர வழியாய் நடத்தினார். வனாந்தரத்திலேயும் அவர்கள் அவரது கட்டளைகளை கை கொண்டு அவரை சேவித்து ஆராதிப்பார்களா என்பதை அறிவதற்காக. நமக்கு வரும் சில பிரச்சனைகள் பரிசோதனைகள். நான் உங்களை எவ்வளவு நேசிக்கிறேன், எவ்வளவு பாராட்டுகிறேன் என்று கூற விரும்புகிறேன். இந்நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்ப்பதில் உங்களுக்கு மகிழ்ச்சி என்று நம்புகிறேன். அது உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். தேவனுடைய வார்த்தை என் வாழ்க்கையை அற்புதமாக மாற்றியது. நான் தேவனுடைய வார்த்தையை படித்து வரும் 30 முழுவதுமாக மாறினேன். அதனால் இன்னும் மாற வேண்டியது இல்லை என்ற அர்த்தம் இல்லை. தேவன் என்னை நிச்சயமாக மாற்றினார். நான் கற்றுக்கொண்டவற்றுள் ஒன்று எனக்கு பெரிதும் உதவியது. கொடுப்பவராய் இருக்க கற்றுக்கொண்டது, எடுப்பவராய் அல்ல.
இந்த ஊழியத்தின் டிவி மற்றும் எல்லா தொலை தொடர்புகளுக்குமான செலவுக்காக ஒரு சிறப்பு காணிக்கையை அனுப்பி உதவுமாறு உங்களை கேட்கப் போகிறேன். எங்களுடன் பங்காளர்களாகும் மக்கள் இல்லாமல் ஊழியத்தில் விதைக்கப்படும் எங்கள் வாழ்க்கையின் அழைத்தலை நம்பும் மக்கள் இல்லாமல் தேவன் எங்களிடம் செய்ய சொன்னதை செய்ய இயலாது. வேதம் கொடுத்தலை விதைத்தலுக்கும் நம் வாழ்வில் தேவன் கொண்டு வரும் விளைச்சலை அறுவடைக்கும் ஒப்பிடுகிறது. விவசாயி விதை விதைக்காமல் விளைச்சலை எதிர்பார்ப்பதில்லை. உங்கள் அநேகரின் வாழ்விலும் விளைச்சல் தேவை, ஆனால் அந்த விளைச்சலுக்காக விதைக்க உங்களுக்கு தெரியவில்லை அல்லது மனதில்லை. நீங்கள் விசுவாசம் கொண்டு விதைப்பீர்களானால் எங்கள் மீது பிரியமாக இருப்பதால், யாருக்காவது உதவ விரும்புவதால், தேவன் செய்த நல்ல காரியங்களுக்கு நன்றி கூறுவதால் உங்கள் வாழ்விலும் நிச்சயமாக அமோக விளைச்சலை காண்பீர்கள். கலாத்தியர் 6:7 வேதம் கூறுவதை பாருங்கள். மோசம் போகாது இருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். இதன் அர்த்தம் இகழ, அலட்சியப்படுத்த, போலியாகவோ வெளிப்படையாகவோ அவரது கற்பனைகள் ஒதுக்கப்பட்டோ பரிகசிக்கப்பட்டோ. விதைத்தலும் அறுத்தலும் தேவனுடைய கட்டளை, கோட்பாடு. தெரியுமா, போதகர் ஏதோ காணிக்கைக்காக எதையோ எடுத்து சொல்லவில்லை, மக்கள் கொடுக்க வேண்டும், அப்போது அறுவடை செய்வார்கள் என்று தேவன் கூறினார். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அதை மட்டுமே அறுப்பான். தேவன் உங்களுக்கென்று விளைச்சலை வைத்துள்ளார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.